பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, தினசரி பொய் சொல்வதையே வழக்கமாக கொண்டவர். ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது சொல்லாட்டி அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு விசித்திரமான பிரச்சனை அவருக்கு இருக்கு போல தெரியுது. அன்றாட ஏதாவது சொல்லுவார், 20,000 புத்தகம் படித்தேன்பாரு, வல்வில் ஓரிய கொண்டாந்து விடுதலை போராட்டத்தில் இணைச்சி விடுவார், கோயில்பட்டி வீரலட்சுமி இப்போ சமீபமாக இருந்தவங்க, அவங்க விடுதலை போராட்ட வீரர் அப்படிம்பாரு. இப்படி அன்றாடம் உளறிக்கிட்டு இருப்பார். என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரை போயிட்டுருக்கார். அந்த பாத யாத்திரைன்னு சொல்ல முடியாது, பாதி யாத்திரைன்னு தான் சொல்லணும். அவ்வப்பொழுது லீவ் விட்டு லீவ் விட்டு மெடிக்கல் லீவ் போட்டுருவார். டெல்லியில் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது உளறி உடனே சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார். அப்புறம் திரும்ப வருவார். இப்போ சமீபத்தில் பக்கத்தில் நம்ம ராம சீனிவாசன், அவர் தாத்தா தந்த கண்ணாடி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அக்மார் தயாரிப்பு. ஆனால் அவர் காந்தியத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்காராம். அந்த தாத்தா தந்த கண்ணாடிங்கிறது என்ன அப்படின்னா, காந்தி கொடுத்த கண்ணாடி. அந்த அவரும் பக்கத்தில் இருக்கார். அப்போனா கொஞ்சம் கூடுதலாகவே இவரால் பேச முடியும். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் வந்து கூட்டணியை பற்றி நிருபர்கள் கேட்டிருப்பாங்க, உள்ளருக்கு கூட்டணி வந்து தேர்தல் நேரத்தில் தான், இப்போ வந்து நான் பாஜகவை வளர்க்க வந்திருக்கேனே தவிர கூட்டணியை வளர்க்குறதுக்காக நான் வரல. அது வந்து எங்கள் பார்லிமெண்ட்ரி போர்டு ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு கட்சி கூட பக்கத்தில் இல்லை. தமாகா ஜிகே வாசன் அநேகமும் ஒரு 5-6 பேர் தான் அவரையும் சேர்த்து இந்த கட்சியில் இருக்காங்க. அவரே சொல்கிறாரு, நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த கூட்டணியில் அர்ஜுன் சம்பத்தை தவிர வேறு யாரும் இல்லை. இவர் வந்து கூட்டணியை பற்றி நாங்கள் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே அதிமுகவோட பாஜக கடந்த தேர்தலில் கூட்டணி வச்சுருந்துச்சு. இப்போ அதிமுக கலட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா பிஜேபியோட இருந்தால் அந்த மூழ்கிற கப்பலோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து மூழ்கிடுவோம்னு பயந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயத்தில் அவர் அதிமுக கலட்டி விட்டுருச்சு வண்டியை. உடனே இவர் கூட்டணி கட்சிகள் எதுவும் கிடைக்காத அந்த ஆதங்கத்தில் ஆத்திரத்தில் கூட்டணியை வளர்க்குறது என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டணியை பற்றி அவர் பேசலாம், அது அவருடைய உரிமை, ஆளுகளை தேடலாம். அவர் ஏற்கனவே தமிழ்நாடு ஊராக இருக்கிற ரவுடிகள் கிரிமினல்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறார். அந்த கூட்டணி பலமான கூட்டணி. அதனால தான் நான் கூட உதவ சொன்னேன், அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து பிடித்த ரவுடிகளை விட பாஜக தலைவராக வந்த பிறகு இவர் பிடித்த ரவுடிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் இவர் கட்சியில் எல்லாருமே அப்படியா, இல்லை அப்படி இருக்கவங்க கட்சியில் இப்படி சேர்றாங்களா அப்படின்னு தெரியல. அதில் கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு ஜிஞ்சா போடுறாங்க, ஏன் வந்து நீங்கள் தனியாக வச்சுருக்கணும், நீங்கள் போய் திமுகவோடவே சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அதில் திரு பொன்முடி அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி கிட்டேயே, நீங்கள் அதிமுக ஆட்சி இருந்த பொழுது சட்டத்துறை செயலாளராக இருந்தீங்க, அப்போ நீங்கள் இருந்த பொழுது தான் பொன்முடி அவர்களுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்ற உத்தரவில் கையெழுத்து போட்டது நீங்கள். இப்போ நீங்கள் நீதிபதியாக வந்து உட்கார்ந்து அதே வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்வது சரியல்ல என்று பொன்முடியினுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். இது வந்து அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் இதை முன்கூட்டியே சுட்டி காட்டியிருந்தா கூட இந்த வழக்கிலிருந்து நான் விலகியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் சுட்டிக்காட்டி இப்படி நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காரு அப்படின்னு சொன்ன பொழுது, நீதிபதியையே இவங்க சந்தேகப்பட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போன்னா நேற்று தான் பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னன்னா, அந்த பில்கிஸ் பானு ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல், ஒரு கும்பல் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அவங்க வீட்டில் ஒரு 14 பேரை படுகொலை செய்து, சின்ன குழந்தை உட்பட படுகொலை செய்து, அந்த வழக்கை மராட்டிய நீதிமன்றத்திற்கு மாற்றி அதன் பிறகு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. குஜராத் அரசு விடுதலை சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த பில்கிஸ் பானு கும்பல் பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளுடைய நன்னடத்தையை கருத்தில் கொண்டு, அவங்க எவ்வளவு நன்னடத்தை பாருங்க, ஒரு பெண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண்ணான ஒரு சகோதரியை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியவர்கள், அதில் பாஜக எப்படி நியாயப்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே இந்த பொன்முடி வழக்கை மேற்கொள் காட்டுறாரு நம்ம அறிவாளி அண்ணாமலை, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பில்கிஸ் பானு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருமே பிராமணர்கள், பிராமணர்கள் இத்தகைய குற்றத்தை செய்திருக்க மாட்டார்கள். இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சிகப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, ஜாதிக்கும் குற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இதே மாதிரி தான் அவங்களெல்லாம் விடுதலையாகி வந்த பொழுது பாஜக அவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு வரவேற்றது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, குஜராத் அரசை பார்த்து அண்ணாமலையினுடைய கட்சி ஆட்சியை பார்த்து இது ஒரு ஃப்ராடு, நியாயமாக இருந்தால் இந்நேரம் குஜராத்தினுடைய முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் ராஜினாமா பண்ணியிருக்கணும், உங்கள் அரசாங்கத்தையே ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொன்ன பிறகும் அது குறித்து அண்ணாமலை வாய் திறக்க மாட்டேங்கிறார். ஆனால் இதே கம்யூனிஸ்ட் கட்சி
திமுகவுக்கு ஜிஞ்சா அடிக்குதுங்கிறார். இதே 8 மணி நேர வேலை என்பதை ரத்து செய்து திமுக அரசு சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து கடுமையாக போராடியது கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சா அதை நாங்கள் பாராட்டுவோம். அதே நேரத்தில் மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ இடையூறு வருமாயானால் அதை எதிர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தயங்கியதில்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஜிஞ்சா போடுறதா சொல்கிறாரு, இவங்க நீதிபதியை பற்றி பேசினா தப்பு, நீதிபதியினுடைய கேரக்டர் எப்படி குவெஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதே குஜராத்து வன்முறை வழக்கை விசாரித்த நீதிபதி காணாப்புணமாக போனார், அதுக்கு என்ன? இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தாங்க நீதிபதிகள். சில பேர் இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஆளுநர் பதவியோ அல்லது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியோ கிடைக்கும். அவங்கள எதிர்த்து தீர்ப்பு சொன்னால் சிவலோக பதவி கிடைக்கும். இதுதான் நீதிபதிகளை இந்த கட்சி நடத்துகிற லட்சணம். பல்வேறு தீர்ப்புகளில் என்ன மாதிரி இருந்தது என்பதையெல்லாம் நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பல்வேறு வழக்குகளில், அது ராமர் கோயில் இப்போ பாபர் மசூதி இடித்த வழக்காக இருக்கட்டும், அல்லது அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது செல்லும் என்பதான வழக்காக இருக்கட்டும், அதே போல் ஹிண்டன்பர்க் அந்த ஊழல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதை உச்சநீதிமன்றத்தில் போய் மனு செய்கிறாங்க. மனு செய்கிற பொழுது அதை வந்து பங்கு சந்தையே விசாரித்தா போதும், வேறு யாரும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தேவையில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிச்சிருக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் பங்கு சந்தையும் அதானியும் தானே கூட்டுக்கலவாணி, வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி பங்கு சந்தை விசாரித்து அதானி மேலே என்ன அப்படியே ஒரு தப்பு பண்ணார்னு சொன்னால் கூட பங்கு சந்தை என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அதுக்கு பதிலாக அதானி வழக்கை அதானியே விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நாதஸ் திரிந்திட்டான் அப்படின்னா யார் சொன்னான், நாதஸே சொன்னான் அப்படின்னு கரகாட்டக்கார காமெடி மாதிரியில் இருக்குது உங்கள் ஹிண்டன்பர்க் வழக்கு. இந்த இவ்வளவு சரி, இவர் லட்சணம் என்ன? ஆருத்ரா அண்ணாமலைன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆருத்ரா வழக்கில் இவருடைய பாஜக காரங்க தானே சம்மந்தப்பட்டிருக்காங்க, இவரோட நெருக்கமானவங்க தானே தலைமறைவாக தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. சரி, இப்போ நியூ மேக்ஸ் வழக்கு வந்ததை இப்போ அதில் சம்மந்தப்பட்டது ஊரா யார்? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் 2 நாளைக்கு முன்னால் பேட்டி கொடுக்குறாரு அண்ணாமலை, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அவரே ஒரு மோசடியாக நிறுவனத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுறார். இவர் உடனே அந்த துணைவேந்தருக்கு ஆதரவாக ஆஜராகிறார். அதே சேலத்தில் தான் இன்னொரு வழக்கு நடக்குது. ஒரு பாஜகக்காரர், இவங்க குணசேகரன் ஒருத்தர், இவங்க கட்சியை சேர்ந்தவர், ஒரு ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை ஆட்டையை போடுறார். அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. கொடுக்க மறுத்த உடனேயே ஈடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமலாக்கத்துறை, அதுதான் அநேகமாக பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இந்த துறையெல்லாம் சேர்ந்தது தான் பாஜக கூட்டணி. இவங்களுக்கு யாருக்காவது பிடிக்கலாம் செஞ்சிருவாங்க. இந்த அமலாக்கத்துறையில் லட்சணம் என்னங்கிறது தான், திண்டுக்கல்ல ஒருத்தர் லஞ்சம் வாங்கும்போது கையங்கலகமாக பிடிபட்டார். இப்போ இந்த அமலாக்கத்துறை, அங்கே அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கு, அந்த குணசேகரனுக்கு நிலம் கொடுக்க மறுத்த 2 விவசாயிகள் அவர்களுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு ஒரு பக்கம் இவங்க என்ன புத்தகம் போடுறாங்க, நீங்கெல்லாம் தேவேந்திரர், நான் நரேந்திரன் அப்படின்னு புத்தகம் எழுதி போடுறாங்க. ஆனால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த 2 ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஈடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டுனா, ஒரு காட்டெருமையை கொண்டுட்டாங்க அப்படின்னு. காட்டெருமை ஈடியினுடைய வேலை என்ன, அமலாக்கத்துறை வேலை என்னன்னா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்களா, பொருளாதார குற்றம் செஞ்சுருக்காங்களா, அவங்க பாவம், அந்த விவசாயிகளை பார்த்தாலே பாவமாக இருக்குது, கோவணத்தோடு நிற்கிறாங்க. அவங்க என்ன வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க, என்ன பொருளாதார குற்றம் செஞ்சுருந்தாங்க, அல்ல இந்த காட்டெருமையை, அது வனத்துறை சம்மந்தப்பட்ட வழக்கு, மாநிலம் சம்மந்தப்பட்ட வழக்கு, 2 பேருக்கும் அவங்க ஜாதி பேரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கு. இந்த அமலாக்கத்துறையை அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறார். யார், இந்த யோக்கியம் வர சும்பத்துக்கி உள்ளவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் அமலாக்கத்துறை செஞ்சது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து கேள்வி கேட்க ஒரு யோக்கியதை வேண்டாமா, ஒரு அருகதை வேண்டாமா? உடனே அவர் சொல்கிறார், கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய ஆரம்பகால கொள்கையை கைவிட்டு விட்டார்கள். உங்களுக்கு என்னையா தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி? கம்யூனிஸ்ட் கட்சி என்பது காலங்காலமாக விடுதலைக்கு போராடிய ஒரு கட்சி. இன்னைக்கும் மக்களுடைய நலனுக்காக, தொழிலாளர் நலனுக்காக, சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக, பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு நாடாளுமன்ற உரிமைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சி. நாங்கள் கொள்கையை கைவிடுற பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவருக்கு தான் தங்களுடைய கொள்கை என்னன்னே தெரியாமல் ஊர் ஊராக போய் மண்ணை தோண்டி தேடிக்கிட்டு இருக்கார், பாஜக கொள்கை என்ன அப்படின்னு. இந்த லட்சணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசுகிற அருகதை அண்ணாமலைக்கு இல்லை. அதுபோல் பிசிகாவையும் சொல்லியிருக்கார், இவங்களாம் நீங்கள் ஏன் கட்சி வச்சுருக்கீங்க, நீங்கள்லாம் கலைச்சிட்டு போயிருங்க. இவ்வளவு ரோசப்படுறாருல அண்ணாமலை. ஆத்தியனை இவரே என்ன சொன்னார், ஒரு கூட்டத்தில் அதிமுகவுடன் நான் தலைவராக இருக்க வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னார்.
அப்ப அதிமுக பிரியறதுக்கு முன்னால உடனே டெல்லியில இருந்து கூப்பிட்டு ரைடு விட்டாரு. உடனே என்ன சொல்லிட்டாரு, மேலிடம் தான் முடிவு செய்யும், மேலிடம் தான் முடிவு செய்யும்னு ஜகா வாங்கினார். ஆனால் பிறகு அதிமுக பார்த்துச்சு, அந்த கட்சியை சேர்ந்த அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்கார், சைத்தானை விட்டு வந்துட்டோம், இந்த சைத்தானோட இருந்ததால எங்களுக்கு பெரிய தொல்லை அப்படின்னு. ஆனால் அந்த சைத்தான் கூட சேர்ந்து தான் குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சாங்க, இந்த சைத்தானோட சேர்ந்து தான் வேளாண் திருத்த சட்டத்தை ஆதரிச்சாங்க. இப்போ மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்த பொழுது கூட இந்த சைத்தானுடைய சேட்டைகளை கண்டிக்கிறதுக்கு அதிமுக தயாராக இல்லை. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, சமீபத்தில் ஒரு மாநாடு போட்டு சிறுபான்மை நல காவலர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காரு எடப்பாடியார், அவரே சிரிச்சிருப்பார், இப்படி ஒரு பட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அதில் ஒருத்தர் பேசியிருக்காரு, அண்ணா எடப்பாடியார் மட்டும் இல்லைன்னா இன்னும் குடியுரிமை சட்டம் வந்திருக்கும் அப்படின்னு. இவங்க ஓட்டு போடலாம் சட்டமே மாநிலங்களவையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கும், இப்போ திரும்ப வந்து அமித்ஷா கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறார் குடியுரிமை சட்டத்தை. எனவே தினந்தோறும் பொய் சொல்கிற என் மக்கள் என் மண் அப்படின்னா மக்கள் வாயில மண்ணடி போட போறாங்கன்னு அர்த்தம். இந்த அண்ணாமலை கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசுகிற அருகதை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு இல்லை. நீங்க கம்யூனிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க படிச்ச 20,000 புத்தகம் பயன்படாது, நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைன்னு அனுப்பி வைக்கிறோம், அதை படிங்க. மார்க்சியங்களுடைய மூலதனம் தமிழ்லேயே இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது, அதை படிங்க. ஏராளமான புத்தகம் இருக்குது, அதை வேணால் நாங்கள் இலவசமாகவே அனுப்பி வைக்கிறோம், அதை படிங்க. அதை விட்டுட்டு கம்யூனிசம் என்பது ஆரம்பகால கொள்கையை கைவிட்டுருச்சுங்கிறதெல்லாம் அண்ணாமலைக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க அவசியம் இல்லை. நீங்கள் தான் ரவுடிகளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் பண்ணி தேசபக்தர்னு பட்டம் கொடுக்குற கட்சி தான் பாஜக. உங்ககிட்ட நற்சான்றிதழ் வழங்க வேண்டிய வாங்க வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. ஒரு நடத்தை இல்லாத அண்ணாமலை அவர்கள் ஒரு அவர் கட்சிக்கு எதிராகவே அவரே வார் ரூம் போட்டு கட்சிக்காரங்களையே போட்டு பார்க்குற அண்ணாமலையிடம் நற்சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. எனவே அண்ணாமலை என்ன பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் என்று நிதானித்து பேசுவது நல்லது. அதுக்கு முன்னால் பாத யாத்திரை போடுறப்ப ரபேல் வாட்சி ரசீதை தரேன்னாரு, அந்த ரசீது எங்கேயாவது கிடைச்சதுன்னா தேடி பார்த்து அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுங்க, உங்கள் லட்சணத்தை தமிழ்நாடு புரிஞ்சுக்கும். எனவே அண்ணாமலை அவர்கள் நாவை அடக்குவது நல்லது, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்பது கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தவர்கள் எல்லாம் கால வரலாற்றில் காணாமல் போனார்கள் என்பது தான் வரலாறு. எனவே இந்த அட்ரஸ் இல்லாத அண்ணாமலை கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுவதை நிறுத்தி கொள்ளட்டும். அவருக்கு நிறைய வேலை இருக்குது, வார் ரூம் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு, அந்த வேலையை அவர் தொடர்ந்து பார்க்கட்டும்னு நான் கேட்டுக்கிறேன்.